மீண்டும் ஒரு முறை சாம்பியன்ஸ் ஆன மும்பை இந்தியன்ஸ். யுஏஇ மும்பைக்கு செட் ஆகாது. ஈவன் இயரில் மும்பை கப் ஜெயிச்சதே இல்லை. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் மாஸ் ரிப்ளை, த பெஸ்ட் ஐபிஎல் டீம் எவர், த கிரேட்டஸ்ட் டி ட்வெண்ட்டி டீம் எவர் என எக்ஸ்பர்ட்ஸ் புகழாரம். தொடர்ந்து 2 ஆண்டுகளில் 2 ஐபிஎல் கோப்பையை வென்ற சிஎஸ்கே அணியின் சாதனையை சமன் செய்துள்ள மும்பை இந்தியன்ஸ். இந்த அணியின் வெற்றிக்கான காரணங்கள் என்ன? வை மும்பை இந்தியன்ஸ் ஆர் சோ சோ சக்சஸ்ஃபுல்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்பர் 5 ல இருந்து 1 வரைக்கும் போவோம். இது எங்களோட ஒபினியன் தான், எந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. நம்பர் 5, பேக் ரூம் ஸ்டாஃப். அப்படினா ஒண்ணும் இல்ல, பிளேயர்ஸ் இல்லாமல் மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸும் தான் பேக் ரூம் ஸ்டாஃப்ஸ். கோச் ஜெயவர்தனால் ஆரம்பிச்சு ஃபிசியோ, பேட்டிங் கோச், பவுலிங் கோச், ஃபீல்டிங் கோச், ஸ்கவுட் வரைக்கும் எல்லாருமே பேக் ரூம் ஸ்டாஃப் தான். ரோஹித் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொன்னார், எங்களோட ஐபிஎல் ப்ரிப்பரேஷன் டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும்னு. அந்த ப்ரிப்பரேஷன்ஸை பார்த்துக்கிறவங்க தான் பேக் ரூம் ஸ்டாஃப். ஸ்கவுட்டிங் எடுத்துக்கிட்டா பாண்டியா பிரதர்ஸ் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ராவை ஐடென்டிஃபை பண்ணது மும்பையோட ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் தான். அந்த 3 பேரோட இம்பாக்ட் பற்றி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், ஆக்ஷன்லையும் சரி டிரான்ஸ்ஃபர் விண்டோலையும் சரி நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ணுறாங்க எம்ஐ. உதாரணத்துக்கு சிஎஸ்கே இது வரைக்கும் எந்த பிளேயரையும் டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வாங்கினதே இல்லை. ஆனால் மும்பை டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வாங்கின பிளேயர்ஸ் தான் குவிண்டன் டிகாக் மற்றும் ட்ரெண்ட் போல்ட். ஆக்ஷனில் 7 டீமோட சண்டை போட்டு பிளேயர்ஸை வாங்குறத விட டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஒரு டீம் கூட நெகோஷியேட் பண்ணி அலேகா பிளேயர்ஸை தூக்குறது ஈஸி. இப்போ டிகாக் மற்றும் போல்ட் இல்லாத எம்ஐ பிளேயிங்கில் வேணால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னொரு மேஜர் பாயிண்ட், டிகாக் ஆர்சிபிக்கோ அல்லது போல்ட் டிசிக்கோ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் அவங்க 2 பேரும் எம்ஐக்கு சூப்பராக ஃபிட் ஆவாங்கன்னு பிளான் பண்ணி அவங்கள எடுத்திருக்காங்க எம்ஐ கோச்சிங் டிபார்ட்மெண்ட். இது இல்லாமல் ஆப்போசிஷன் டீமில் எந்த பேட்ஸ்மேன் இறங்கினா மும்பையில் எந்த பவுலர் போடணும்னு சொல்லப்படுற மேட்சப்ஸ்லையும் மும்பை டெக்னிக்கல் ஸ்டாஃப் மாஸ் காட்டுறாங்க. டெல்லியில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதால டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா விளையாண்ட ராகுல் சகரை தூக்கிட்டு ஜெயந்த் யாதவ் ஃபைனலில் ஆடினாங்க மும்பை. அதுக்கு பலனா டிசியோட ஹையஸ்ட் ரன் கெட்டர் தவான் விக்கெட்டை தூக்குனாரு ஜெயந்த் யாதவ். இதுதான் மேட்சப்ஸ், இங்கே தான் மும்பை கிங்ஸ். அடுத்தது செட்டில்டு பிளேயிங் 11. சன்ரைசர்ஸ் ஹைதராபாதாக இருக்கட்டும், கிங்ஸ் 11 பஞ்சாபாக இருக்கட்டும், ஆர் சிஎஸ்கேவாக இருக்கட்டும், லாஸ்ட் 4-5 மேட்சில் தான் அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 ஆடின மாதிரி இருந்துச்சு. இந்த டீம்ஸோட ஃபேன்ஸ் பலரும் முதலே இந்த பிளேயிங் 11 ஆடிருந்தால் நம்ம இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலான்னு நிச்சயம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது மற்ற டீம்ஸோட சுச்சுவேஷன்னா மும்பையோட பிளேயிங் 11 ஐபிஎல் பார்க்குற சின்ன குழந்தை கூட சொல்லிடும். இந்த டோர்னமெண்ட்லேயே மிக குறைந்த சேஞ்சஸ் பண்ண டீம் மும்பையாக தான் இருப்பாங்க. அதுலேயும் சில சேஞ்சஸ் பிளேயர்ஸுக்கு அவங்க ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக பண்ணது. ஸோ டீமோட காம்பினேஷன் அண்ட் பிளேயிங் 11ல மும்பைக்கு எப்போவுமே பிரச்சனை இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸையும் ஸ்குவாடில் வச்சுருக்காங்க. டிகாக் கிறிஸ்லின், கவுண்டர் நைல் பேட்டின்சன், போலார்ட் ரூதர்ஃபோர்ட், போல்ட் மெக்லானகன், ஈஷான் கிஷன், சௌரப் திவாரி, பும்ரா, குல்கர்னி, ராகுல் சஹர், ஜெயந்த் யாதவ்னு எல்லா பிளேயர்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிளேயர் விளையாடலைன்னா அவருக்கு பதிலாக எந்த பிளேயர் உள்ளே வருவார்னு ஈஸியாக சொல்ல முடியும். டீமோட காம்பினேஷன் கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாது. டெல்லி டீம் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தப்போ பண்ட்டுக்கு இன்ஜுரி அக்கார் ஆச்சு. பிளேயிங் 11ல இன்னொரு விக்கெட் கீப்பர் இல்லாததால் ஹிட்மேரை உட்கார வச்சுட்டு அலெக்ஸ் கேரியை உள்ளே எடுத்தாங்க டெல்லி. ஆல்சோ பண்ட்டுக்கு பதிலாக ரஹானே ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இது டீமோட பேலன்ஸே அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் இஷான் கிஷன், டிகாக்னு பிளேயிங் 11ல 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறதால மும்பைக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததே இல்லை. நம்பர் 3, பவர் பிளே. மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு வேற எந்த டீமுமே யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. இந்த விஷயத்தை ஐபிஎல் 2020ல தான் மும்பை இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் மும்பை பவர் பிளேயில் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6 ஓவரில் 100 ரன் அடிக்கலைனாலும் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அடிப்பாங்க. முக்கியமாக விக்கெட்ஸ் அதிகமாக லூஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே பவுலிங்கில் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆப்போசிஷன் டீமை எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மி ரன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ குறைவாக கன்சிட் பண்ணுவாங்க. அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ஏர்லி விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இந்த வருஷம் ட்ரெண்ட் போல்ட்டோட அடிஷன் மும்பையோட பவர் பிளே போலிங்கை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. 1st ஓவர்லேயே மேக்ஸிமம் மேட்சஸில் போல்ட் விக்கெட்டை தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஆப்போசிஷன் டீம் பேக் ஃபுட்டில் தள்ளப்படுறாங்க. அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளே குருணால் பாண்டியா, போலாடுன்னு 5th போலோட ஓவர்ஸை நைஸாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க எம்ஐ. இந்த பவர் பிளே ஸ்டார்ட் தான் எம்ஐயோட நிறைய கன்வின்சிங் விக்டரிஸ்க்கு காரணம். நம்பர் 2, பேட்டிங் ஸ்ட்ரென்த். அப்போ மற்ற டீமில் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தே இல்லையா? மும்பைக்கு மட்டும்தான் பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு சண்டைக்கு வராதிங்க. மும்பையோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க எந்த ஒரு பிளேயரையும் நம்பி இல்லை.
டீமோட ரெண்டு மோஸ்ட் சீனியர் பேட்ஸ்மேன்களான போலார்ட் மற்றும் ரோஹித் ஜீரோல அவுட் ஆனாலும் மும்பையால 200 ரன் போஸ்ட் பண்ண முடியுது. ஓவரால் ரன் கெட்டர்ஸ்ல மும்பை பிளேயர்ஸ் யாருமே டாப் த்ரீல இல்லை, ஆனா 5, 6, 7 மூணு பேர் இருக்காங்க. இதுதான் மும்பையோட மேஜர் ஸ்ட்ரென்த். கேஎல் ராகுல், ஷிகர் தவான், டேவிட் வார்னர், ஏபிடி, விராட் கோலின்னு எந்த ஒரு பர்டிகுலர் பிளேயரையும் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் நம்பி இல்லை. ஒரு மேட்ச் டிகாக், ஒரு மேட்ச் ரோஹித், ஒரு மேட்ச் சூரியகுமார் யாதவ், ஒரு மேட்ச் இஷன் கிஷன், இவங்க யாரும் அடிக்கலையா, போலார்ட் அண்ட் பாண்டியா பிரதர்ஸ் இருக்காங்க. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கிறதால ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தாலும் மும்பை பேட்ஸ்மென்கள் டென்ஷன் ஆகிறதே இல்லை, கூலா இன்னிங்ஸை ரீபில்ட் பண்ணுறாங்க. இது வேற எந்த டீமுக்கும் இல்லாத பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்பர் 1, ஜஸ்பீத் ஜஸ்பீர் சிங் பும்ரா. இது கொஞ்சம் ஓவரால் ஒரு டீமோட கலெக்டிவ் சக்ஸஸ்க்கு எப்படி ஒரே ஒரு பிளேயர் ரீசனாக இருக்க முடியும்? முடியும். அந்த பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ராவாக இருந்தா. இதே பும்ரா வேற எந்த டீம்ல இருந்தாலும் அந்த டீம் ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் கண்டெண்டர்ஸாக மாறிடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் 50% ரெடியூஸ் ஆயிடும். மும்பை பெரும்பாலான மேட்சஸில் டோட்டலாக டிஃபெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆர் ஈவன் சேஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அண்டர் பார் ஸ்கோருக்கு ஆப்போசிஷன் டீமை ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்க. இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பும்ரா. போல்ட் ஏர்லி ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்தாலும் ஒருவேளை ஆப்போசிஷன் டீம் இன்னிங்ஸை ரீபில்டு பண்ணிட்டா அந்த ரீபில்டை ஷட்டரை சாத்தின மாதிரி சற்று நிப்பாட்டுறது பும்ராவோட வேலை. பவர் பிளேயில் தவான் விக்கெட் எடுக்கணுமா, மும்பைக்கு இருக்கிற ஆப்ஷன் பும்ரா. மிடில் ஓவர்ஸில் கோலி ஸ்டாயினிஸ் விக்கெட் எடுக்கணுமா, ரோஹித்தோட சாய்ஸ் பும்ரா. டெத் ஓவரில் கேஎல் ராகுல் ஸ்டன்னிங்காக பேட்டிங் ஆடிட்டுருக்காரு, இப்போ யாருக்கு ஓவர் தர்றது? பும்ரா. பர்பிள் கேப் ஹோல்டர் ரபாராவா இருந்தாலும் இம்பாக்ட் ஃபுல் விக்கெட்ஸ் யார் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா பும்ரால பாதி அளவுக்கு கூட வேற எந்த பவுலரும் இருக்க மாட்டாங்க. உடனே பும்ரா சொம்புன்னு கமெண்ட்டை போடாதீங்க. டிசிக்கு எதிரான ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரில் மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட விக்கெட்டை பும்ரா எடுத்த அந்த மொமெண்ட்டை பார்த்தவங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஏபிடியை நட்டு எடுத்த யார்கர் அண்ட் ஸ்டாயினிஸை பும்ரா எடுத்த அந்த போல்டு தான் பால்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். நட்டு ஏபிடியை எடுத்தது சர்ப்ரைஸ்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸை பும்ரா எடுத்தது சர்டனிட்டி. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பும்ராவோட அந்த டெலிவரி தான் பால் ஆஃப் த டோர்னமெண்ட். இருந்தாலும் அதை ரொம்ப கூலாக செலிப்ரேட் பண்ண பும்ரா தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்தியா மாதிரி ஒரு பேட்டிங் டாமினேட்டட் கண்ட்ரியில் ஒரு டோர்னமெண்ட்டையே டிசைட் பண்ணுற ஃபாஸ்ட் பவுலர் இருக்காருன்னு சொல்ல ரொம்பவே பெருமையாக இருக்குது. லாஸ்ட் 4 சீசனில் 3 முறை மும்பை கப்படிச்சிருக்காங்க. இது ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னா அந்த 3 சீசனும் மும்பை பிளே ஆஃப் கூட ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓவர் எக்ஸாஜரேஷன் நினச்சா இந்த சீசனில் பும்ரா இல்லாமல் மும்பை ஆடின அந்த ஒரு மேட்சே அதுக்கான ப்ரூஃப். அம்பேருக்கு காசு கொடுத்துட்டாங்க, அம்பானி காசு கொடுத்துட்டாருன்னு 1000 காரணங்கள் ரைவல் ஃபேன் சொன்னாலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒரு கிளாஸ் ஆக்ட். நம்மளோட ஃபேவரட் டீம் டோர்னமெண்ட் ஜெயிக்கும்போது நேர்மையாக நடத்தப்படுற டோர்னமெண்ட் எப்படி வேற ஒரு டீம் ஜெயிச்சா மட்டும் அம்பையருக்கு காசு கொடுத்து நடத்தப்படுதுன்னு புரியல. நோ ப்ராப்ளம், குட் கிரிக்கெட்டை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 2 முறை தொடர்ந்து சிஎஸ்கே கப்படிக்கும் போது அம்பையரால் தான் சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்கன்னு யாரும் குற்றச்சாட்டு வைக்கல. 3 சீசனில் 2 முறை கேகேஆர் ஜெயிக்கும் போதும் அப்படி தான். இப்போ மும்பை இந்தியன்ஸோட டேர்ன், அவங்க ஜெயிக்கிறாங்க. சிஎஸ்கேவும் கேகேஆரும் எப்படி பெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாங்களோ அதே மாதிரி இப்போ மும்பை பெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க. சிம்பிள். ஸோ ப்ளீஸ் அப்ரிஷியேட் குட் கிரிக்கெட். சரி, உங்களோட ஒப்பீனியன் என்ன? மும்பை இந்தியன்ஸோட சக்ஸஸ்க்கு காரணம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறுபடியும் அம்பானி அம்பையர்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் அது உங்கள் விருப்பம். இல்லை ஹானஸ்ட்டாக வேறு ரீசன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் சேனலில் ட்விட்டர் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸ் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.